இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பொடி சங்கதி தியாகராஜரை பற்றி. தியாகராஜர்னு சொன்ன உடனே அவரோட கீர்த்தனை பற்றியோ மியூசிக்கை பற்றியோ இல்லை, ஆனால் தியாகராஜருங்கிற ஆளுமை எப்போ ட்ராமாவாக வெளியிடப்பட்டது அப்படிங்கிற க்வெஸ்சன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 1952 கல்கட்டா ரசிகரஞ்சனி சபாவில் அங்கே இருக்கிற சபா உறுப்பினர்களாலேயே ஒரு ஃபண்ட் ரேசிங் எஃபர்ட்டாக ஒரு அமேச்சர் ட்ராமாவாக போடப்பட்டிருக்கு. இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தெரியுது. அது நல்லா தான் வந்திருக்கணும், ஏன்னா அதுக்கு அடுத்த ஆண்டும் திருப்பி இதே ட்ராமா அரங்கேறுது. அதனால் எனக்கு தெரிந்தவரை முதன் முதலில் தியாகராஜர் ட்ராமாவில் வந்தது 1952. அந்த நாடகத்தை நடிச்சுட்டு போயிட்டேன். அந்த நாடகத்தை நடித்தேன், வாஸ்தவந்தான். எதுக்காக இந்த நாடகத்தை நடிக்கணும்? ராவண வதம் பண்ணுறதுக்கு தானே. ராவண வதம் பண்ணுறதுக்குங்கிறது நினச்சிக்கிட்டா போறாதா? ராமா, நீ பரம்பொருள் இல்லையா? நீ பரமபுருஷன் இல்லையா? உன யாராவது கேள்வி கேட்க போறானா? ஏண்டா ராவணனை இப்படி பண்ணினேன்னு கேட்கறவன் உண்டா? அதனால நீ வந்து ராவணனை ஒரே பானத்தினால அடிச்சு தள்ளப்படாதா? பரசுராமன் நினைச்சுக்கிட்டார், கையில மழு எடுத்துக்கிட்டார், சீவி எரிஞ்சு விட்டார் அத்தனை பேரையும். அது மாதிரி நேர லங்கைக்கு போய் அங்கே அந்த ராவணனை கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டு, ஏண்டா ரிஷிகளை எல்லாம் நீ துன்புறுத்துறியே, சாதுக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறியே, தேவர்களை எல்லாம் அழிக்கிறியே, வா உனக்கும் எனக்கும் யுத்தம்னு அழகா ராவணனோட யுத்தம் பண்ணி அவனை தொலைக்கப்படாதா? இது என்ன நாடகம்னு வேண்டியிருக்க. இங்கேருந்து கைகேயை சொல்லி தசரதர் அழுது அவர் பிராணனை விட்டு இவாத்து பிள்ளையா பிறந்து அவாத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்து வந்து பின்னாடி பரதனை அழுமுடியா பண்ணி அவரை 14 தபஸ் பண்ண முடியா பண்ணி சத்ருகனை அவன் பின்னாடி அனுப்பி லக்ஷ்மணனை மாத்திரம் அழிச்சுக்கிட்டு இப்ப ஆன போறே சீத்தையோட கூட. பிரதானமான கிளைமேக்ஸ் இப்பதான் வரப்போறது. கிளைமேக்ஸ் என்ன? சீத்தையே தவிக்க விட போறேன். எப்போதும் கிளைமேக்ஸ் ஒரு டிராமாவில் இருக்கு இல்லையா, இந்த கிளைமேக்ஸ் வராமலே சில டிராமாக்கள் முடிஞ்சிடும். எது கிளைமேக்ஸ்? டிராமா முடிஞ்சது, அதான் கிளைமேக்ஸ். வைமு கோதநாயகி அம்மாள்னு ஒரு காலத்துல நாவல் எழுதினான், தமிழ் நாவல் முதல் முதல்ல ஒரு பொன்மணி எழுதினது. அந்த அம்மாவினுடைய கதைகள்லாம் நாவல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க என்னமோ. அந்த நாவலை படிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும் என்ன, அதுல கிளைமேக்ஸே வராது. அழகா அங்கேயிருந்து கல்யாணம் பண்ணிட்டா, அவ உடனே பிறந்து வீட்டுக்கு போனா, அங்கே குழந்தைகள்லாம் பெற்றா, அங்கே போகிறபோது ஒரு கஷ்டம் வந்தது, உடனே அது விலகி போயிடுத்து. இப்படி அழகாக சோபனமாக மங்களமாக முடிச்சு விடுவான். பயம் இல்லாத எல்லாரும் வாசிக்கலாம். இப்போ இருக்கிற நாவல்லாம் சில பேர் தான் வாசிக்கலாம், சில பேர் வாசிக்கப்படாது. யார் யார் வாசிக்கப்படாதோ அவ தான் வாசிக்கிறான். அது மாதிரி அந்த கோதநாயகி அம்மாள் அவ்வளோ அழகாக எழுதுவலான் நாவல். அந்த நாவல் மாதிரி பகவான் இங்கே விடலை, நல்ல கிளைமேக்ஸை கொடுத்தார். என்ன கிளைமேக்ஸுங்கிறத பார்ப்போம். அந்த கிளைமேக்ஸ பார்த்துட்டு அந்த உச்சகட்டத்தை பார்த்த உடனே எனக்கே சந்தேகம் வருது, இப்படி எல்லாம் ஆடணுமா? என்னத்துக்காக ஆடணும்? என் தூக்கில் எதுக்காக இந்த நாடகம் ஆடணும்? ஏதாவது நாடகம் ஆடுறதுன்னா அவன் வயிற்று பொழப்புக்கு தான் ஆடுறான். நாடகம் ஆடுறவாள் எல்லாருக்குமே பொழப்பு தானே இது. அது மாதிரி உனக்கு ஏதாவது பொழப்பா? ஆலூலடி அனுஜுலு தள்ளி தள்ளி அல்லமடிகிறோ. வயது பொழப்புக்காகவே நீ நாடகம் ஆடுற, உன் சம்சாரம் இருக்காளே சீதம்மா, எனக்கு நகை வாங்கி போடு, பணம் சம்பாதிச்சிடுவான்னு சொன்னாளா? உங்க அப்பா பண்ணி போட்டது போறாது, நீ சம்பாதிச்சு போடுன்னு கேட்டாளா உன்ன? ஆளு வஜ்ரால சொம்புலடிகிறோ அனுஜுலு தள்ளி தள்ளி அன்னமடிகிறோ. உன்னுடைய அப்பா அம்மா அண்ணா தம்பி இவாள்லாம் சாப்பாடு போடு பிழைக்கணுங்கிறதுக்காகவா உன்னை டிராமாவுக்கு அனுப்பிச்சா? இந்த நாடகம் போட சொன்னா நல்ல பெரிய இடத்துல பிறந்தியே, உனக்கு ஒரு குறவும் இல்லையே, அப்படி இருக்கிற ஏன் இப்படி புரிஞ்சு விடுத்து. இப்போ சீலர்களான மகரிஷிகள் இருக்காளே, பக்தர்கள்லாம் கூப்பிட்டா, அவா கூப்பிட்டா அதுக்காகவா? சிறக்காலமும் இன்னைக்கு நேற்று கூப்பிடல, அவ ரொம்ப நாளா கூப்பிட்டா, உன்னை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நீ நேர ராவணனை வதம் பண்ணிவிட்டாக்க இந்த அழக பார்க்க முடியாது, இந்த தர்ம அனுஷ்டானத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது, சத்தியத்தை எப்படி காப்பாத்துறதுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது. மனுஷனாக இருந்து செய்ய வேண்டிய தர்மங்களை பரமாத்மா நீ வந்து செஞ்சாத்தான் எல்லாரும் செய்வா.